ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பணப்பெட்டியில் இதை வைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது தீரும், அது மட்டுமல்லாமல் பணப்புழக்கமானது அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. பணப்பெட்டியில எதை வைத்தால் இது போன்ற நல்ல விஷயங்கள் நமக்கும் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பணப்பெட்டியில் இதை வைக்கும் பொழுது கடனானது தீரும், பணப்புழக்கமானது அதிகரிக்கும் என்பது ஐதீகம். ஒரு வீட்டுல பீரோ இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக மரத்தால் செய்யப்பட்ட பணப்பெட்டியானது இருக்க வேண்டும். இந்த பணப்பெட்டியானது தேக்கு மரத்தால் செய்திருந்தால் இன்னும் உத்தமம். ஏன்னா தேக்கு மரம் என்பது தேக்கி வைக்கக்கூடிய தன்மையை பெற்றது. அதனாலதான் தேக்கு மரத்தால பணப்பெட்டியை செய்வார்கள். இரும்பால் செய்யப்பட்ட பணப்பெட்டிய அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க. ஆனா இன்று அது போன்ற இரும்பால் செய்யப்பட்ட பணப்பெட்டியை காட்டிலும் இந்த தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பணப்பெட்டி அதிகமான பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் அந்த பணத்தை அந்த பணப்பெட்டியிலேயே தேக்கி வைக்கும். வீண் விரயங்கள் என்பது ஆகாது, தேவையில்லாத செலவுகள் குறையும். அது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனையானது தீர்ந்து பணப்புழக்கமானது அந்த பெட்டிக்கு வந்து கொண்டே இருக்கும், பணமானது அந்த பெட்டியில சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் தேக்கு மரத்தால அந்த பணப்பெட்டியை செய்ய தொடங்கினார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியானது எப்பொழுதுமே வாசனை நிறைந்த இடமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல லக்ஷ்மியானவளும் வாசம் செய்வார். அதனாலதான் சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது போன்ற பொருட்களை நம்ம வந்து பணப்பெட்டியில போட்டு வைப்போம். இந்த பட்டையானது குபேரருடைய அருளை பெற்றது. எந்த ஒரு இடத்துல குபேரரும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்று சேர இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வறுமை என்பது இருக்கவே இருக்காது. அதனாலதான் இந்த பணப்பெட்டியில எப்பொழுதுமே வாசனையான பொருட்கள், மல்லிகைப்பூ, ஏலக்காய் இது போன்ற விஷயங்களை நம்ம வைப்பதுண்டு. அதே போல இந்த ஏலக்காய் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி பெற்றது. அதோடு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது இன்னும் பல மடங்கு அதோடைய சக்தியானது பெருகி பணத்தை ஈர்த்து வந்து கொண்டே இருக்கும், ஈர்த்து நமக்கு தந்து கொண்டே இருக்கும் என்று நம்பப்பட்டு இந்த பணப்பெட்டியில இது போன்ற பொருட்களை நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். அந்த வகையில இந்த பணப்பெட்டியில நம்ம இந்த மூன்று பொருட்களை வைக்கும் பொழுது கண்டிப்பாக வீண் விரயங்கள் குறைந்து பணப்புழக்கமானது அதிகரிக்கும். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய வெற்றிலை, வெற்றிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் பாக்கு. இந்த பாக்கு வந்து இப்ப நிறைய வடிவங்கள்ல வருது. அதை பயன்படுத்தாம எப்பொழுதுமே நீங்க பூஜைக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி கொட்டை பாக்கை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அதே போல இந்த பாக்கு இரண்டாக தான் வைக்க வேண்டும். கொட்டை பாக்கு அப்படின்ற போது இரண்டு பாக்குகளை வைத்துதான் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து ஏலக்காய், வெற்றிலை, கொட்டை பாக்கு, ஏலக்காய். இந்த வெற்றிலைய ஒரு மூன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த கொட்டை பாக்கு இரண்டு, ஏலக்காய் ஆறு. இந்த எல்லா பொருட்களையுமே ஒன்றாக வைத்து சுருளாக மடித்து ஒரு வெள்ள நூல் போட்டு கட்டி அதை அப்படியே நம்மளுடைய பணப்பெட்டியில கொண்டு போய் வைங்க. இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை செய்வது நல்லது. இல்ல மற்ற நாட்கள்ல நாங்க செய்யணும் அப்படின்னா எந்த நாள்ல செய்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்ற போது இந்த 4:30 மணிக்கு முன்னதாகவே எழுந்து நீராடி பூஜை அறையில விளக்கேற்றி சுவாமி படத்திற்கு பூசாற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காண்பித்து உங்களுடைய வழிபாடுகளை முடித்த பிறகு இந்த வெற்றிலையில பாக்கை வைத்து ஏலக்காயை வைத்து சுருளாக மடித்து ஒரு நூல் போட்டு கட்டி, ஏன்னா அந்த நூல் போட்டு கட்டல அப்படின்னு சொன்னா பிரிஞ்சிரும், கீழே விழுந்துரும். அதனால ஒன்று சேர எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வெள்ளை நூலை, சுத்தமான நூலை வைத்து அந்த வெற்றிலையை கட்டி மறுபடியும் பூஜை அறையில வைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து மனதார
பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்கு பணமானது பெருக வேண்டும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, அது எல்லாமே தீர வேண்டும், தீர்ந்து கடனில்லாத பெருவாழ்வு கிடைக்க வேண்டும், பணப்புழக்கம் எப்போதும் எனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில லாபமானது இருக்கணும், இது போன்று பொருளாதார சம்பந்தப்பட்ட எல்லா கஷ்டங்களையும் அந்த நேரத்துல சொல்லி பிரார்த்தனை செய்து இந்த கட்டி வச்சிருக்க கூடிய வெற்றிலையை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில வைங்க. இப்படியாக வைக்கும் பொழுது அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சமும் குபேரருடைய அருளும் கிடைக்க பெற்று ஐஸ்வர்யம் மிகுந்த இடமாக அந்த இடமானது மாறும். இத நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து விட்டு அதை கொண்டு போய் நம்ம தொழில் செய்யக்கூடிய கல்லா பெட்டியிலையும் வைக்கலாம். அப்படியாக வைக்கும் பொழுது அந்த கல்லா பெட்டியானது நிறைகிற அளவுக்கு லாபமானது தொழில அதிகரிக்கும். தொழில இருக்கக்கூடிய மந்த நிலையானது மாறி பணம் எங்கெல்லாம் தேங்கி இருக்கின்றதோ அதையெல்லாம் ஈர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடும். இல்ல, நாங்க பெட்டி பண பெட்டி பயன்படுத்தல, பீரோவை தான் நாங்க வச்சிருக்கோம், பீரோக்குள்ளாரதான் நாங்க பணத்தை வைத்து எடுப்போம் அப்படின்றவங்க பீரோவிலையும் இதை வைக்கலாம். ஒரு சிலர் மணி பர்சில மட்டுமே பணத்தை வைத்து பயன்படுத்துவார்கள். பர்சில கூட இதை வைக்கும் பொழுது உங்களிடமிருந்து தேவையில்லாமல் பணமானது வெளியே போகாது. எந்த விதமான வீண் விரயங்களோ அல்லது தேவையில்லாத செலவுகளோ ஆகவே ஆகாது. உங்களுக்கு பணம் எங்கெல்லாம் தேங்கி இருக்கின்றதோ, வர தடையாக இருக்கின்றதோ, அத்தனை பணமும் உங்களை வந்து சேரும். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வெள்ளிக்கிழமை வைத்த உடனே அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது உங்களுடைய பணப்பெட்டியிலேயே இருக்கட்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை இது போன்று மீண்டும் மூன்று வெற்றிலை, கொட்டைப்பாக்கு மற்றும் ஏலக்காய் இதை தயார் செய்து விட்டு, முதல் வாரம் வைத்த அந்த வெற்றிலை காய்ந்து போயிருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு புதிதாக செய்த இந்த வெற்றிலையை இடம் மாற்றி விடுங்கள். பழைய எடுத்த அந்த வெற்றிலைய அப்படியே நம்ம தூபம் போடும் பொழுது அதில் நெருப்பில் போட்டு விடலாம். இதை வந்து நம்ம தண்ணியில விடுறது இல்லை வந்துட்டு கால்படாத இடத்துல போடுறது அது போன்று செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இதை செய்யறது வெள்ளிக்கிழமைகள்ல தான் செய்யறோம். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நம்ம வீட்டுல மாலை பூஜை அறைக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காண்பிப்போம். அப்படி காண்பிக்கக்கூடிய நேரத்துல தீப தூப ஆராதனை எல்லாம் காண்பித்து முடித்த பிறகு நீங்க இந்த பழைய எடுத்த வெற்றிலை, கொட்டைப்பாக்கு மற்றும் ஏலக்காய் இது மூன்றையுமே தூள் போல் அப்படியே கையிலேயே நல்லா நுணுக்கி நம்ம அந்த நெருப்புல போட்டுடலாம். இப்படி நீங்க தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையானது தீரும். ஒரு சில பேர் கேக்குறீங்க, இதை எத்தனை நாளைக்கு செய்யறது? உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முடியுதோ அத்தனை நாளைக்கு நீங்க செய்து கொண்டே இருக்கலாம். இப்படி செய்ய 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 அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், பண பிரச்சனை என்பது இருக்காது. அதனால இது ஒரு எளிய வேலை தான், ரொம்ப சிறிய வேலை. இந்த வேலையை நம்ம செய்தோமே என்றால் கண்டிப்பாக பண பிரச்சனையானது தீருது அப்படின்னு சொன்னா, எத்தனை நாட்களுக்கு வேணாலும் இதை நம்ம தொடர்ச்சியாக செய்து கொண்டே போகலாம். அதனால எந்த விதமான தவறுமே கிடையாது. அதனால வாழ்நாள் முழுவதும் கூட நீங்கள் இதை செய்யும் பொழுது உங்க வீட்டுல பொருளாதார நிலையானது உயரும், ஐஸ்வர்யம் பெருகும், சகல சௌபாகியங்களையும் பெற்று பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.